Hello friends, welcome to my channel. So, we are here to see the Saukar Pet. This is the Varalakshmi Pooja. So, that is why we are here to see the Madri Pathina, cosmetic items. So, that is why we are here to see the Varalakshmi Pooja. So, this review is here to see the channel. So, the link is in the description box. Check the link. We are here to see the main thing. This is the Pitala Chama. So, the Varahayaman is here. இருந்தது ரொம்ப ஆசையாவும் இருந்தது அந்த அம்மனை வந்து எப்படியாவது நம்ம வீட்ல வந்து வாங்கி வைக்கணும் அப்படினு சொல்லிட்டு இந்த கடையில பாத்தீங்கன்னா விளக்குகள் பூஜை பாத்திரங்கள் எல்லாமே வந்து கம்மி விலையா இருந்தது குவாலிட்டியும் நல்லா இருந்தது சோ இந்த கடையோட அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர்லாம் உங்களுக்கு வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன் நீங்க ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்க கடைக்கு போயிட்டு சில பல ஐட்டம்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் இன்னும் சில ஐட்டம்லாம் வாங்க வேண்டியது இருக்கு சோ அதெல்லாம் வீட்டு பக்கத்துலயே வாங்கிக்கலாம் அப்படினு சொல்லிட்டு பூவெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் மெயினா வந்து பூ வந்து ரொம்ப ரேட்டா இருக்கும் சோ அதனால வந்து ரெண்டு நாள் முன்னாடியே வாங்கிட்டேன் ஏனா தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஆடி பேருக்கு அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வியாழக்கிழமை அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வரலட்சுமி பூஜை இருக்கு சோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா பூவோட விலை ரொம்ப ரேட்டா இருக்கும் தெரிஞ்சிட்டு நான் புதன்கிழமையே வாங்கிட்டு வந்துட்டேன் அண்ட் முக்கியமா நான் வந்து சௌகார் பெட் அது வந்து வராகியம்மன் வாங்குறதுக்கு தான் ஏனா வந்து பித்தளை பாத்திரம் வாங்குறதுக்குனே ஒரு தெரு இருக்கு சோ அங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் இந்த பூஜை ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் சோ அங்க தான் அம்மன் வாங்கிட்டு வந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ரொம்ப நாளா வந்து வாங்கணும் அப்படினு சொல்லிட்டு நினைச்சிட்டே இருந்தேன் and இந்த கடையில பாத்தீங்கன்னா எல்லாமே ரேட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருந்தது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நீங்க என்ன மாதிரி கோமாதா வாங்கணும் இல்லனா வேல் வெச்ச மாதிரி முருகர் வேல் வெச்ச வெறும் வேல் இருக்கும் இல்லையா அதுவே அவ்வளோ டிசைன்ல இருக்கு So, the parker grumba, the Naria Piria Piria Sulamla Mangi to Ponanga, Avlo Piria Sulamla Nananga than Apoi Pathe. So, on the Kadayo address la Kandipang Kudgran. So, Poo one the Navanga Mudu Mutar and the Pavan the Puka Aramichrisil. Poo one the Nabavan the Vili Kalamada Vikaporo, Abdin Ranalavandan, a conjo safe away when the pack panikita. வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா நல்ல ரெண்டு கவர் சுத்தி நல்ல ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ் இல்லனா ஸ்டீல் டின் அந்த மாதிரி பாத்திரத்துல போட்டு வச்சீங்கனா மல்லிகைப்பூ வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும் மஞ்சள் கலர்ல ஆகாது இனி வந்து நாளையில இருந்து அலங்காரம் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் சோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் நான் திருப்பி திருப்பி காமிச்சிட்டு இருக்கேன் எப்படி இருக்காங்கன்னு கண்டிப்பா வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க ஸ்லா நல்லா தடச்சி எடுத்துட்டு பூஜை மாடத்தையும் நான் வந்து நல்லா தடச்சி எடுத்துறேன் சோ நான் எப்பவுமே பாத்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணிப்பேன் सपोज வந்து நான் வந்து வியாழக்கிழமை வந்து நான் வந்து பூஜை பண்ண போறேன்னா நார்மலி எப்பவுமே சாமி கும்பிடும் போது சொல்றேன் வியாழக்கிழமை வந்து நான் பூஜை பண்ண போறேன்னா வெள்ளி செவ்வாய்க்கிழமை வந்து நான் வெளிய எல்லாம் கழுவி தள்ளிடுவேன் புதன்கிழமை பாத்தீங்கன்னா வீடு தடச்சிட்டு பூஜை சாமான்லாம் கழுவிடுவேன் சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வேலை வந்து கம்மியா இருக்கும் ஒரே நாள்ல நம்ம எல்லாமே எடுத்து போட்டு செஞ்சோம்னா ரொம்ப வேலை அதிகமா இருக்கிற மாதிரி தோணும் சோ அதனால வந்து நான் எப்பவுமே இப்படி தான் இப்போ வந்து நான் பூஜை மாடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து வந்து ஃபுல்லா தடச்சி So, எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் பூஜை சாமான்லாம் தொலைக்கியாச்சு வெளிய கழுவி தள்ளிட்டேன் அதே மாதிரி வீடெல்லாம் வந்து நான் தொடச்சி எடுத்துட்டேன் இந்த மாதிரி நல்ல நாள் வரும்போது நான் எப்பவுமே வீடு தொடைக்கும் போது கொஞ்சம் கல்லுப்பும் அதுக்கு அப்புறமா மஞ்சள் தூளும் கலந்து வீடெல்லாம் தொடச்சிடுவேன் சோ இப்போ வந்து நான் வந்து எல்லா வேலையும் முடிச்சு வச்சிட்டு நான் மார்க்கெட் போறேன் சோ நிறைய பேர் வந்து மார்க்கெட் போயிட்டு வந்துட்டு வேலைய ஆரம்பிப்பாங்க எனக்கு அப்படி போணும் அப்படி வந்ததுன்னா எனக்கு பெண்டிங் ஆன மாதிரி இருக்கும் சோ அதனால என்ன பண்ணனா நான் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு செட் பண்ணிட்டு என்னென்ன இல்ல என்னென்ன வாங்கணும் அந்த மாதிரி எழுதி வச்சு நம்ம மார்க்கெட் போனோம்னா நமக்கு வந்து ஈஸியா இருக்கும் சோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம மார்க்கெட் போயிட்டு வந்தோம்னா சில விஷயங்கள்லாம் மறந்துடுவோம் அதுக்காக தான் நான் எப்பவுமே இந்த மாதிரி பண்றது சோ வீடெல்லாம் கம்ப்ளீட்டா க்ளீன் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பெரிய வேலை முடிஞ்சதுங்க விளக்கெல்லாம் நான் விளக்கிட்டேன் ஸோ வந்து பெரிய குத்து விளக்கு வந்து மேலே இருக்குது அது மேபி எடுப்பேன் இல்லைன்னா அப்படியே வச்சுருவேன் ஸோ அதோட இந்த ரிங் இருக்குது பார்த்தீங்களா இந்த ரிங் வந்து லூஸ் ஆகிடுச்சு இது என்கிட்ட இதை விட பெருசு இருக்குது இந்த ரிங் வந்து மரம் போயிடுச்சு அதனால் வந்து அது டக்கு டக்குன்னு விழுந்துருதா அதனால தான் நான் எடுக்கல ஸோ வந்து அஞ்சு முக விளக்கு ஏற்ற போகிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு விளக்கு ஸோ விளக்கு எல்லாமே வந்து விளக்கியாச்சு இனி வந்து வீடு தொடச்சிட்டு குளிச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டிய வேலை தான் ஸோ இந்த வேலை முடிஞ்சிட்டாலே நமக்கு மற்ற வேலைலாம் டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் எல்லாம் பக்காவாக க்ளீன் பண்ணியாச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூஜை ரூமு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இது டைனிங் டேபிள் தொடச்ச துணி சாரி
ஸோ சாமி படம் எல்லாமே தொடச்சிட்டேன். அதே மாதிரி இங்கே டைனிங் டேபிள் எல்லாம் நீட்டாக இருக்குது. இது ஏன் நான் இங்கே வச்சுருக்கேன்னு அந்த டப்பு, இதில் வந்து நான் பூவெல்லாம் போட்டு சாமி கேட்கும் போது அந்த பூவெல்லாம் இதுலேயே விழுந்துடும், வீடு ஃபுல்லாக ஆகாது. அதே மாதிரி மஞ்சள் குங்குமம் வைக்கும் போது அந்த பேஸ்கெட்டுக்குள்ளே வச்சு வச்சோம்னா நமக்கு எல்லா இடமே ஆகாது, அதுக்காக இந்த பேஸ்கெட் வச்சுருக்கேன். ஸோ வந்து பூஜை சாமான் வந்து கிச்சனில் இருக்குது, ஸோ அந்த ஜன வெளிச்சத்தில் வந்து காஞ்சிரும், எல்லாம் காற்று வரும்போது காஞ்சிரும் நாங்கள் வச்சுருக்கேன். ஸோ ஹால் இப்படி தாங்க இருக்குது. ஸோ பெட்ரூமும் க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ ஆர்த்தி டியூஷன் எடுத்துகிட்ருக்கிறதுனால வந்து ஸோ பாருங்கள் ஃபுல்லாக பக்காவாக க்ளீன் பண்ணிட்டேன். இந்த மாம்பழம் வந்து நேற்று கொடுத்தாங்க, ஸோ காயாக கொடுத்தாங்க, நான் ஊருக்காக போகலான்னு நினச்சேன், பட் பாருங்கள் அதுக்குள்ளேயும் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி இது வந்து பழுத்த பிறகு கட் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி அவளோட பெட்ரூமும் நான் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். இனி வந்து பிரேம் வந்த உடனே நான் இந்த பெட்ரூம் எப்படி மாறுதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபுல்லாக வந்து புக்ஸு, நோட்டு, துணி எல்லாமே வந்து பெட் மேலே தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு அவள் வந்து கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிருக்கா. ஸோ அவள் வந்ததுக்கப்புறமா வந்து நான் வந்து அவளை கூட வச்சுக்கிட்டு நான் வந்து எல்லாமே செய்ய போகிறேன். ஏன்னா வந்து நானே வரலட்சுமி ரொம்ப ஃபஸ்ட்டு தடவை பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து பாப்பாவுக்கும் கற்றுக் கொடுத்துட்டோன்னா அவளுக்கும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லையா. ஸோ அதனால் வந்து அவள் வந்ததுக்கப்புறமா ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னா அவளோட ஹெல்ப்போடு நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ வந்து இப்போ நம்ம மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். ஷாப்பிங் போகிற வழியில் ஒரு கோயிலில் வந்து பாபாவை பார்த்தாங்க. அப்படியே நிறுத்துங்கன்னு ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லிவிட்டு நான் வந்து கோயிலில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டேன். மற்ற ஐட்டம்லாம் நான் வீட்டு பக்கத்தில் உள்ள கடையிலே வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ கொயக்காய், பேரிக்காய், ஆப்பிள், சீத்தாப்பழம், ஆரஞ்சு, அது மாதிரி எல்லாமே வந்து நான் வீட்டு பக்கத்தில் உள்ள கடையில் வாங்கிட்டேன். அண்ட் இந்த எல்லாமே வந்து இந்த ட்ரேயில் தான் நான் வைக்க போகிறேன். ஸோ இந்த ட்ரே வந்து நான் மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிப்பேன். ஸோ பூ கட்டுறதுக்கு, பூ ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வந்து வைக்கிறதுக்கு, காய்கறி ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வந்து வைக்கிறதுக்கு, மஞ்சள் குங்குமம் வைக்கும் போது கீழே சிந்தாமல் இருக்கிறதுக்கு, ஸோ இந்த மாதிரி நிறைய ஐட்டம்க்கு வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ நான் ஹரிபரி அதாவது காய் வாங்கிட்டு வந்துட்டு வச்சுக்கோங்களேன், இதில் கொட்டிட்டு அதுக்கப்புறமா நான் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பொறுமையாக எடுத்து வச்சுப்பேன். ஸோ இது எப்போவுமே வந்து டைனிங் டேபிளில் வச்சுக்கும் போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் சுமங்கலிக்கு வச்சு கொடுக்க மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து இருக்குன்னு எனக்கு தெரியாது. இந்த மாதிரி வளையல், கண்ணாடி, சீப்பெல்லாம் வச்சு கொடுக்கறது வந்து ஸோ அதையும் நான் வந்து வாங்கிட்டு. அண்ட் பிளவுஸ் பிட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலரும் வந்து அஞ்சஞ்சு வாங்கிக்கிட்டேன். மொத்தம் மூணு கலர் வாங்கினேன். மங்களகரமான கலர், சிகப்பு, பச்சை, மஞ்சள் இந்த மாதிரி வாங்கிட்டேன். இது எல்லாமே அஞ்சஞ்சாக வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ வந்து வச்சு கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கலர் கொடுக்காம இந்த மாதிரி சிலிண்டர் தண்ணியில வந்து பாக்குறதுக்கு இந்த மாதிரி பண்ணி சொல்லிட்டு அந்த மாதிரி வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பன்னீர் எதுக்கு வாங்கினா வராகி அம்மனுக்கு வந்து நாளைக்கு பன்னீர் அபிஷேகம், பால் அபிஷேகம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பன்னீர் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, அதனால நான் வந்து பன்னீரும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இது எல்லாமே வந்து நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள், ஜாதிக்காய், அதுக்கப்புறமா வந்து இதுதான் வந்து காதோலை கருகமணின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வாங்கினேன். ஸோ இது எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. தென்னங்குருத்து மாதிரி வாழை இருக்கு, தென்னை எப்படி சொல்கிறது, வாழை சின்ன மரமாக இருக்கும், அந்த மரத்தை போய் நான் வாங்கிட்டு வர போகிறேன். பர்சன்டேஜ் ஆஃப் வேலை முடிஞ்சிருச்சுங்க. பூஜை சாமானுக்கு வந்து இனி வந்து பொட்டு வைக்கிற வேலை தான் இருக்குது. இந்த டைமில் வந்து அதாவது எல்லாருமே வந்து படுக்க போயிட்டாங்க. ஸோ நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த பூஜை சாமானுக்கெலாம் பொட்டு வைக்கும் போது ரொம்ப பொறுமையாக வந்து பார்த்து பார்த்து வைப்பேன். அழகாக இருக்கணும், மங்களகரமாக இருக்கணும், அந்த மாதிரி பொறுமையாக பார்த்து பார்த்து வைப்பேன். ஸோ அதனால தான் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பூஜை சாமான்லாம் எடுத்து நம்ம பொட்டு வச்சிடலாம் அப்படின்னு வச்சிட்ருக்கேன். அண்ட் இதில் ஒரு டிப் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ நான் வந்து எப்படி வந்து மஞ்சள் சந்தனம் ப்ரிப்பேர் பண்ணுவேன்னா ரெண்டு கட்டி மஞ்சள் எடுத்துப்பேன், சாரி மஞ்சள் தூள் எடுத்துப்பேன், ரெண்டு அந்த டேப்லெட்ஸ் மாதிரி இருக்கும்ல சந்தனம் அதையும் எடுத்துப்பேன். அது கூட தண்ணிக்கு பதில் நான் பன்னீர் சேர்த்துப்பேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்து பொட்டு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ வாசனையாக இருக்கும். அதாவது நீங்கள் வந்து ஒரு கோயிலில் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் வந்து பொட்டு வைப்பேன். ஸோ இதெல்லாம் வேலையும் முடிச்சிட்டேன்னா நமக்கு வந்து இன்னும் பூஜை வேலைலாம் கம்ப்ளீட் ஆன மாதிரி ஆகிடும். ஸோ பூஜா வீடியோவை அப்படியே நாளைக்கும் கண்டினியூ பண்ணுறேன். பாய்.